வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூனிவர்சிட்டியில் வந்து டியூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து பிசி எக்ஸாம், அதில் வந்து உளவியல் டாபிக் வந்து உளவியலில் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 30 கொஸ்டினில் வந்து உளவியலில் வந்து என்னென்ன டாபிக் வருது, என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த கணின் புக்கை பார்த்து சொன்னேன்ல, அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு 20-25 டாபிக் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த 25 டாபிக் வந்து ஒரு டாப்பிக்காக ஒவ்வொரு லெசனாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா ஒத்தத்தன்மை, அதை வந்து லெசன் ஒன்றுன்னு வச்சு பார்ப்போம். இந்த ஒத்தத்தன்மையில் பாருங்கள், இது வந்து டைப் ஒரு 3 டைப்பாக இருக்குது. இது வந்து ஈஸி தான், இட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த இப்படியே வந்து ஒன்றுன்னா பார்ப்போன்னு மட்டும் சொல்லியிருக்கிறேன். இது உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியானதாக ஜஸ்ட்டும் ஒர்க்காக பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பூ வந்து மொட்டு அப்படின்னா செடி, அது வந்து என்னென்ன கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னா, இதாவது பூ வந்து பூக்கும் மொட்டுக்கு என்ன ரிலேஷன், அதே மாதிரி அதை வச்சுக்கிட்டு அப்படி செடிக்கும் அந்த இன்னொன்றுக்கும் வந்து என்ன ரிலேஷன் கேட்குறாங்க, புரியுதா? அது பூ வந்து மொட்டு அப்படின்னா வந்து என்னென்னா, பூ வந்து எதுலேருந்து உருவாகுது, மொட்டுக்கு அப்புறம் தான் பூ வந்து உருவாகுது. அதே மாதிரி செடி வந்து எதுலேருந்து உருவாகுது, செடி வந்து விதையிலேருந்து உருவாகுது, ஓகேவா? கிளையிலேருந்து உருவாகாது, இலையிலேருந்து உருவாகுது, காயிலேருந்து உருவாகாது, புரியுதா? அவ்வளோதான். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், சணல் வந்து கயிறு அப்படின்னா பால் வந்து என்னென்னு கேட்டுக்காங்க, புரியுதா? சணல் வந்து எதுக்கு பயன்படுது, கயிறு தயாரிக்க பயன்படுது, ஓகேவா? அதே மாதிரி பால் வந்து எதுக்கு பயன்படுது, பால் வந்து வெண்ணெய் தயாரிக்கத்தை பயன்படுது. கீழே ஆப்ஷன் பாருங்கள், அதாவது பால் வந்து நீர் தயாரிக்க பயன்படாது, எண்ணெய் தயாரிக்க பயன்படாது, உப்பு தயாரிக்க பயன்படாது, அதாவது பால் வந்து வெண்ணெய் தயாரிக்க பயன்படும், ஓகேவா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், வழக்கறிஞர் வந்து நீதிபதி அப்படின்னா வந்து விஞ்ஞானி வந்து என்னன்னு கேட்டுக்காங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது வழக்கறிஞர் வந்து எங்கே இருப்பாங்க, நீதிமன்றத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி விஞ்ஞானி எங்கே இருப்பாங்க, விஞ்ஞானி வந்து எங்கே, ஆப்ஷன் சி பாருங்கள், ஆய்வுக்கூடத்தில் இருப்பாங்க, புரியுதா? விஞ்ஞானி வந்து சிறையில் இருக்க மாட்டாங்க, பள்ளியில் இருக்க மாட்டாங்க, மேடையில் இருக்க மாட்டாங்க, விஞ்ஞானி வந்து ஆய்வுக்கூடத்தில் இருப்பாங்க, பார்த்துங்க. வழக்கறிஞர் எங்கே இருப்பாங்க, நீதிமன்றத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி விஞ்ஞானி ஆய்வுக்கூடத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் டைப் என்னென்னா, ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு ரிலேஷன் ஒரு ரிலேஷன் இருக்குது, அதே மாதிரி தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு ஒரு ரிலேஷன். இதை வந்து டைப் 1, ஓகேவா? அதே மாதிரி டைப் 2 பாருங்கள், டைப் 2 என்னென்னா, அதாவது என்னென்னா பாருங்கள், நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, இந்த நாலில் வந்து பொருந்தாமல் ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாதம் வருடம் நாள் வசந்த காலம், இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது, பார்த்தோன்னே சொல்லிடுறீங்க வசந்த காலம்னு, ஓகேவா? அதாவது மாதம் வருடம் நாள் இதெல்லாம் வந்து நம்ம காலத்தை நோட் பண்ணுறது, ஆனால் இது வசந்த காலம்ங்கிறது, வசந்த காலம் குளிர்காலம் அதெல்லாம் வேறு டாபிக், ஓகேவா? இதில் வந்து வசந்த காலம் தான் பொருந்தாது. அடுத்து பாருங்கள், பருத்தி பட்டு கம்பளி சணல், இதை பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது பருத்தி வந்து ஆடை தயாரிக்க பயன்படுது, அதே மாதிரி பட்டும் வந்து ஆடை தயாரிக்க பயன்படுது, அதே மாதிரி கம்பளி வந்து ஆடை தயாரிக்க பயன்படும், ஆனால் சணல் வந்து ஆடை தயாரிக்க பயன்படாது, ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து மூணாவது பாருங்கள், மூணாவது என்னென்னா, முட்டைக்கோஸ் பீட்ரூட் கேரட் இஞ்சி, இதில் வந்து எது பொருந்தாதது பாருங்கள், இதில் எது பொருந்தாதுன்னா முட்டைக்கோஸ் தான் பொருந்தாதது, ஏன்னா முட்டைக்கோஸ் தான் வந்து தரைக்கு மேலே வரும். ஆனால் இது பாருங்கள், பீட்ரூட்டு கேரட்டு இஞ்சி இதெல்லாம் வந்து தரைக்கு கீழே, தரைகீழ் தண்டு தானே, தரைக்கீழே தானே இதெல்லாம் விளையும், இதெல்லாம் தோண்டி தானே எடுப்பாங்க, ஆனால் முட்டைக்கோஸ் வந்து அப்படி தோண்டி எடுக்க பண்ணாங்க, அதை வச்சு இதை வந்து கண்டுபிடிச்சலாம், ஓகேவா? அவ்வளோதான், டைப் 2 வந்து முடிஞ்சுது. அடுத்து வந்து டைப் 3 பாருங்கள், என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா எனில், கதக்களி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டுக்காங்க. பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதக்களின்னு உங்களுக்கு கதக்களின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுறது என்ன ஞாபகம் வரும், கேரளா தான் ஞாபகம் வரும், அதே தான் கேரளா தான். அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், நூலகம் என்பது புத்தகத்துடன் தொடர்புடையது அப்படின்னா வங்கி வந்து எதனுடன் தொடர்புடையது, இதில் வந்து நல்லா பாருங்கள், குழப்புற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து கீழே வங்கி வந்து வாடிக்கையாளர் எல்லாத்துக்குமே தொடர்புடையது தான், ஆனால் வந்து நூலகத்துக்கும் புத்தகத்துக்கும் என்ன லிங்க் இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஸ்டினுக்கு வந்து என்ன லிங்க்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நூலகம் வந்து எதை அடிப்படையாக வச்சு இயங்குது, புத்தகத்தை தானே அடிப்படையாக வச்சு இயங்குது. அதே மாதிரி வங்கி வந்து எதை அடிப்படையாக வச்சு இயங்குது, பணத்தை அடிப்படையாக வச்சு தானே இயங்குது, ஓகேவா? இது புரிஞ்சா செகண்ட் கொஸ்டின்னு, இல்லைன்னா வந்து இப்படி கூட பார்க்கலாம்,
நூலகத்தில் வந்து புத்தகத்தை வந்து வாங்க எடுக்க அது பயன்படுது, ஓகேவா? அதே மாதிரி வங்கியில் வந்து புத்தகம் பணம் வந்து எடுக்க செலுத்த பயன்படுது, ஓகேவா? அதை வச்சு கூட அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து செகண்டுக்கு ஆன்சர் வந்து பணம் தான் வரும், ஓகேவா? வாடிக்கையாளர் வராது, இந்த பேனா பொருள் எதுவுமே வராது, ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஒத்த தன்மைங்கிறது முடிச்சாச்சு. இது வந்து கணினி புக்கில் வந்து ஒரு 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 டாப்பிக்கு ஒரு 20 எக்ஸாம்பிள் இருக்குது. இதெல்லாம் பேசிக்கானது. அங்கே கொஸ்டினில் போன வருஷம் கொஸ்டின் என்ன கேட்டாங்க ஞாபகம் இருக்கா? அது வந்து பால், எண்ணெய், பாலாடை கட்டி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே, அதில் வந்து பொருந்தாது எண்ணெய். நீங்கள் போன வருஷம் கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ நான் சொன்னது அதாவது பால், தயிர், வெண்ணெய், அப்புறம் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து எண்ணெய் கொடுத்துருந்தாங்க. அது பொருந்தாதது வந்து எண்ணெய். அதாவது எந்த மாடல்னால் Type 2 மாடலில் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து நான் சொல்லணும்னு கிடையாது, இது வந்து ஒவ்வொரு லெசனாக வரிசையாக போகும்போதுக்காக இந்த வீடியோ போடுறேன், ஓகேவா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.